எவ்வளவு அழகா நடுவர்கள் எவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்தாங்க. இதுதானே வேணும். உலகத்துல பிறந்திருக்க கூடிய நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு லட்சியங்களோடு பிறக்கிறோம். ஒவ்வொருத்தவங்க ஏற்றத்தாழ்வில் இந்த இடத்துல ஒருத்தவங்க இருக்கும், ஒரு மேலே ஒரு ஆள் இருக்காங்க, கீழே இந்த மாதிரி பல தரப்பட்ட மக்கள் இன்றைக்கு வாழ்ந்தாலும் கடவுள் எல்லாருக்குமே ஒரே நிலையான ஒரு இடத்தை தான் கொடுத்துருக்கிறதா நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஒரு பெரியவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரா, உங்களுடைய சொந்த ஊர் எது அப்படின்னு அவர் சொன்னாரா, நான் கரூரில் இருந்து வருகிறேன், என்னுடைய தாயின் கருப்பையில் இருந்து வருகிறேன், கரூரில் இருந்து வருகிறேன். எங்க இருக்கீங்க அப்படின்னதுக்கு நடூரில் இருக்கிறேன் அப்படின்னாரா, இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கேன். எங்க போக போறீங்கன்னதுக்கு பேரூரில் போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னாரா நடுவர்களே. இந்த உலகத்துல இல்ல, எல்லாருமே எல்லா மக்களுக்குமே பொதுவான ஒரு நியதி இதுதான். ஆனா மனுஷன் பணத்தை பாதுகாக்கணும் தான் நினைக்கிறேமே ஒழிய, வாழ்க்கையில் நாம் பாதுகாக்க கூடியது ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம், ஒண்ணு இந்த தேகம், இன்னொன்று ஆன்மா. நடுவர்களே, இந்த ரெண்டு முக்கியம். இந்த ரெண்டு விஷயம் பாழ்பட்டாலுமே ஒவ்வொரு மனிதனுடைய நிம்மதியும் குலைந்து போயிடும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் நிம்மதியை தேடி அலையிறதுக்கு காரணம் என்ன, மனசில் நிறைய கவலை. இந்த மனசையும் பாதுகாக்க தெரியல, இந்த ஆன்மாவையும் பாதுகாக்க தெரியல. எப்படி பெரியவர்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஒரு கடுகை கீழே சிதறிட்டால் எப்படி அந்த கடுகை பெருக்கி எடுப்பது, பொறுக்கி எடுப்பது என்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயமும், அதே மாதிரி தான் அலைப்பாயக்கூடிய இந்த மனதை கட்டுக்கோப்போடு வைப்பது என்பது பெரும் காரியம். ஆனால் அதை ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லுவாங்க, ஆனால் அதை முடியும். எப்படி முடியும், நம்மளுடைய வைராக்கியத்தால் அதை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கலாம். அப்போ அந்த வைராக்கியத்தை கொடுப்பது யாருன்னா அதுதான் இறைவன். என்எஸ்கே ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்லுவார், ஒருத்தருக்கு ரொம்ப தீராத வியாதியம், அவர் மருத்துவரை பார்க்கறதுக்காக போனாராம். அப்போ அந்த மருத்துவர் அவருக்கு மருந்து கொடுத்துட்டாராம். மருந்து கொடுத்துட்டு உடனே இவர் சும்மா இருக்கலாம்ல, இவர் உடனே கேட்டாராம், என்ன டாக்டர் இது மாதிரி மருந்து கொடுத்துட்டீங்க, இதுக்கு ஏதாவது பத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டாராம். உடனே டாக்டர் சொன்னாராம், ஆமாம் ஒரு பத்தியம் இருக்குது, அது உங்களுக்கு அவசியம் இல்லைன்னா இல்லை தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இந்த மருந்தை சாப்பிடும் போதெல்லாம் தயவு செய்து குரங்கு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னாராம். அதை தான் சொன்னார், இவர் கேட்காம இருந்திருக்கலாம், ஆனால் அவர் என்ன சொன்னார், குரங்கு மட்டும் தயவு செய்து மருந்தை சாப்பிடும் போது நினச்சிடாதீங்கன்னாரு. இவர் வந்தார், இந்த மருந்தை குடிக்கிறதுக்காக அந்த பாட்டில் எடுக்கும்போது நேராக அவர் கண்ணு முன்னாடி குரங்கு நிற்கிற மாதிரியே தெரிஞ்சுதான். உண்மைங்க, எப்போ எடுத்தாலும் நம்மளுடைய மனம் என்பது அப்படித்தான், எதை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதைத்தான், அதை பற்றித்தான் வட்டமிட்டு கொண்டே இருக்கும். அப்போது இந்த மனதை கட்டுக்கோப்பாக வைக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குன்னா, அது இந்த இறைமைக்கு தான் உண்டு. எந்த இடத்துலலாம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கோ அங்கு பாவங்கள் நிச்சயம் அதிகரித்திருக்கும், அதுதான் உண்மை. அது சென்னையாக இருக்கட்டும், திருப்பூராக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், ஏன் மேலை நாடுகளாக இருக்கட்டும், எல்லாம் என்ன காரணம், இன்னைக்கு நோய்களுடைய ஆதிக்கம் அதிகரிக்க என்ன காரணம், ஒன்று நாகரிக வளர்ச்சி, இன்னொன்று பக்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. பணப்புழக்கம் எங்க இருக்கோ அங்க பாவங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. காசு வேணும், நீ என்ன செய்யணும்னா உழைக்கணும், உழைச்சதில் ஒரு பகுதியே நீ வச்சுக்கிடணும், 50% தான் உனக்கு, உன்னுடைய உழைப்பாக கூட இருக்கலாம் ஆனால் 50% தான் உனக்கு, மீதி 50% மற்றவர்களுடைய கல்விக்கு, மற்றவர்களுடைய நோய்க்கு, மற்றவர்களுடைய வறுமைக்கு என்று அருணகிரிநாத சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதனால் பணம் இருக்கக்கூடிய இடத்துலெல்லாம் பாவம் இருக்குங்கிற பொதுவாக மேலோட்டமாக சொல்கிறத விட, பணத்தை எந்த செல்வந்தன் பகிர்ந்து கொடுக்கிறானோ அந்த இடத்துல பாவத்துக்கு வேலை இருக்காது அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லலாம்ல. கண்டிப்பாக நடுவர்களே, இதே விஷயத்தை அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக சொல்லுவார், நல்லவர் என்றும் நல்லவரே உள்ளம் உள்ளவர் யாவரும் உள்ளவரேன்னார். யார்கிட்ட கொடுக்கக்கூடிய மனம் இருக்கோ அவன் தாண்டா பெரிய கோடீஸ்வரங்கிற விஷயத்த திரைபக்தியில் கொடுத்துருப்பாங்க. பணக்காரன்கிறது வேற, செல்வந்தன்கிறது வேற, ரெண்டுமே காசு வச்சிருக்கவன் தானே நம்ம நினைக்கலாம். செல்வந்தன் என்பவன் வேறு, பணக்காரன் என்பவன் வேறு. பணக்காரன் தான் மட்டுமே தான் சம்பாதிச்ச பணத்தை வச்சு வாழ்வான், செல்வந்தன் தானும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் கொடுப்பான். இதுதான் பணக்காரனுக்கும் செல்வந்தனுக்குள்ள வித்தியாசம். நிச்சயமா நடுவர்களே, ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எல்லா ஆசையும் தன்னை போல இன்னொரு மனுஷன் கஷ்டப்படும் பொழுது அவனுக்கு உதவணும், அதுதாங்க ரொம்ப உண்மையான பக்தி. அந்த கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்லுவார், யார் யாரோ எப்படியெல்லாம் இருக்காங்கங்கிறன்னு நீ ஏக்கப்படாத. ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷன் இப்போ எல்லாம் பார்க்குறவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க,
தப்பு செய்கிறான் ஆனால் அவன் நல்லா இருக்கானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடாது. அதுதான் கண்ணதாசன் ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பார், இது இறைவனுக்கு ஓய்வு நேர விளையாட்டம்மா அப்படி. ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேனம்மா, ஏண்டா இவன் இப்படி வாழ்கிறான் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? அது இறைவனுக்கு ஓய்வு நேர விளையாட்டம்மா அப்படிங்கிறத கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இந்த பாட்டில். வறுமையினுடைய அருமையையும் கொடுத்து பிறருக்கு உதவி செய்யணுங்கிற விஷயத்தையும் கண்ணதாசன் ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பார். நடுவர்களே, தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா, தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. வறுமையினுடைய கொடுமையை பற்றி சொல்லியிருப்பார் நடுவர்களே. நிறைவாக, பக்தியில் இறைவனை எப்படி நம்மளுடைய வசப்படுத்தலாம் அப்படின்னா, நம்மளுடைய செல்வத்தை கொடுத்தோ பணத்தை கொடுத்தோ அப்படிலாம் முடியாது. நம்மளுடைய ஞானத்தால், நம்மளுடைய பக்தியால், நம்மளுடைய வைராக்கியத்தால் இறைவனை நம்முடைய வசப்படுத்தலாம்.